சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர் வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் தோழமை கட்சிகளும் இணையலாம் என தெரிவித்தார். தங்களது கட்சி வேட்பாளராக தம்மை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவேன் என்று தமிழிசை குறிப்பிட்டார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு நேர்மறையான அரசியலை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மக்களுக்கான நல்ல திட்டங்கள், அதன் மூலம் பலன் பெற்ற மக்களை சந்திப்பது, புதிய உறுப்பினர்களை சந்திப்பது, இதை போல நிகழ்ச்சிகளை நாங்கள் அதே போல பட்ஜெட்டை பற்றிய விளக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது, இதை போல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆனால் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கிராம சபை கூட்டம்னு ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறார். இதில் என்னென்னா அவர் ஒரு காமெடி பண்ணிவிட்டு மற்றவங்களும் காமெடி பண்ணுறாரு காமெடி பண்ணுறாரு காமெடி பண்ணுறாருன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒரு பட்ஜெட்டை காமெடின்றாரு, எல்லாத்தோட காமெடி. அவர் மேற்கு வங்கத்துக்கு போகும்போது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்களாம், எப்படி கிராம சபை கூட்டத்தெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு. எப்படி ஒருத்தீங்க நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க, இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டால் அது வியப்பாக இருக்கலாம். ஆனால் கிராம சபை கூட்டத்தை எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டாங்களாம். அப்போ அவ்வளோ அனுபவம் இல்லாத தலைவர்கள் தான் அந்த மேடையில் இருந்திருக்கிறாங்க. இவரோட கிராம சபை கூட்டத்தை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்களாம். அது மட்டுமல்ல, இப்படி அவர் கிராம கிராமமாக போனதுனால தான் அவருக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கட்சியில் பதவியே கொடுத்தாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட பலம் பொருந்தியவர்களாக நாங்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு நேர்மறையான ஒரு நல்ல அரசியலுக்கு தமிழகம் வழிவகை செய்யும். அதற்கு மக்கள் எங்களோடு துணை புரிவார்கள் என்பது எனது கருத்து.